எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு மார்க்கெட்டு எந்த கண்டிஷனில் இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கில் வர போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்ப்போம் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து நிஃப்டி சார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, நிஃப்டி சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம நேற்று வந்து சொன்னோம், நேற்று சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லெவல் கொடுக்கல, பட் ஆனால் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த லெவலுக்கு மேலே 16750 அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் ஒரு அப் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். பட் வந்து அதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகலை. ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆனாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன் ஃபால் கொடுத்தாங்க. ஓகேங்களா, எந்த அளவுக்கு நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவலாக எஸ் அது ப்ரீவியஸ் டேவோட லோ வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அது வரைக்கும் வரல, ஒரு 100 பாயிண்ட் கேப் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு ரவுண்ட் லெவல் தான். ஓகேங்களா, 16500 ஒரு ரவுண்ட் லெவல் தான். ஸோ அதை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு திரும்ப அகைன் வந்து மேலே போயிட்டாங்க. ஸோ இப்போ நிஃப்டி பேங்க்கில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ நிஃப்டி பேங்க்கில் பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம 36,000 அந்த லெவலில் வந்து ரவுண்ட் லெவலில் வந்து மேலே சஸ்டெயின் ஆனால் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனதால் ஒரு நல்ல ஒரு டவுன் ஃபால் கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேனிக் செல்லிங் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ பேனிக் செல்லிங் தான். பட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு சைடுவே மூமெண்ட் மாதிரி தான். ஓகேங்களா, இன்னும் நிஃப்டி வந்து டவுன் ஆகலை, ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, மேஜர் சப்போர்ட்னா அந்த 16,200. ஓகேங்களா, இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்குது. ஸோ நம்ம இதில் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா, இப்போ நான் வீக்லி சார்ட்டில் வந்து காட்டுறேன் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ மேலே தான் போயிருக்காங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு ஒரு சைடுவே மாதிரி தான். ஓகேங்களா, எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்றால ஒரு சைடுவே மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. நான் சொல்கிறது வீக்லி சார்ட். ஓகேங்களா, வீக்லி சார்ட்டில் சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒன் டே சார்ட் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சைடுவே தான். ஓகேங்களா, நம்மளுக்கு நிஃப்டியே வந்து பாசிட்டிவில் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நிஃப்டியே நம்மளுக்கு மேலே போனாலும் பட் ஆனால் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்காங்க. பட் நிஃப்டி சப்போர்ட் பண்ணாலும் பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்காங்க இப்போதைக்கு. ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்காங்கன்னா பாருங்கள். ஒரு நம்ம ஆல்ரெடி இதில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, டெலீட் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த சார்ட்டில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரூஷியன் அந்த வார் ஸ்டார்ட் ஆன அன்றைக்கி ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருந்தீங்களா, அதிலே திரும்ப அகைன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. கேண்டல் ஸ்டிக் பாருங்கள், ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஒரு புல்லிஷ், இது வந்து ஒரு புல்லிஷனுக்கான ஒரு அறிகுறி. ஓகேங்களா, இன்னமும் பார்த்திங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, கீழே போக விடலை, கரெக்டாக அந்த இடத்துல அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 10 மினிட் சார்ட்டில் பார்த்தினா உங்களுக்கு தெரியும், மார்னிங்கிலேருந்து ஸ்லோ ஸ்லோவாக வந்து நம்மளுக்கு வந்து மூமெண்ட் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக டவுன் ஆனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில்லே அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இதுலேருந்தே தெரியும் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, கீழே வந்து மார்க்கெட்டை ரொம்ப கீழே வந்து போக விடலை. பிகாஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட ஐபிஓ வருது. ஸோ அது வரைக்கும் வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுருக்குன்றதுக்காக இது போல் பண்ணுறாங்க. ஸோ அது கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நான் லெவல் கொடுக்குறேன், பட் அது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள் நாளைக்கு. ஓகேங்களா, ஸோ நானும் உங்களை மாதிரி தான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும், அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நான் சும்மா லெவல் கொடுக்குறேன், ஸோ அது வரைக்கும் போகுமா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ
நோட் பண்ணுறதா தான் நோட் பண்ணிங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து லெவல் கொடுக்குறோம் ஓகேங்களா, அப் ட்ரெண்டுக்கு ஒரு மூணு லெவல், டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு மூணு லெவல் ஓகேங்களா. ஸோ அதை கொடுக்குறேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓகே சார்ங்களா, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 35,465 ஓகேங்களா, இந்த லெவலுக்கு மேலே பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆனாங்கன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 35,674 ஓகேங்களா, 35,674. அதுக்கடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35,815 ஓகேங்களா, 35,815 ஓகேங்களா. அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 35,990 ஓகேங்களா. ஸோ இதுதான் மூணு லெவல் ஓகேங்களா. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுபோல் டவுன் சைடு வராங்க ஆனால் அப்படின்னா இந்த 35,475 இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகினாங்கன்னா மார்க்கெட்டு 35,253 அந்த லெவலுக்கு வரைக்கும் வரலாம் சரிங்களா, 35,253 அந்த லெவல் வரைக்கும் வரலாம். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 35,122 ஓகேங்களா, 35,122 ஓகேங்களா, அந்த லெவல் வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 34,920 ஓகேங்களா, 34,920 ஓகேங்களா. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் லெவல் இருக்குது, 35,000ன்றது ஒரு ரவுண்ட் லெவல் இருக்குது. ஸோ அதில் கூட உங்களுக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப அகைன் வந்து மேலே போகலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் லெவலு ஓகேங்களா. ஸோ இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்ப்போம் ஓகேங்களா, அதில் வந்து லெவல் பார்ப்போம். ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 16,625 ஓகேங்களா, அந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு சஸ்டெயின் ஆனாங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கணும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,724 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 16,813 ஓகேங்களா, 16,813. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 16,918 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மேலே டார்கெட் ஓகேங்களா. ஸோ கீழே அது போல் இந்த 16,625 இதுக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆனாங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 16,563 ஓகேங்களா, 16,563 ஓகேங்களா. அதுக்கடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 16,488 ஓகேங்களா, 16,488. அதுக்கடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 16,400 ஓகேங்களா, 16,400 ஸோ ஓகேங்களா. இது வந்து நீங்கள் கரெக்டாக வீடியோ பாஸ் பண்ணி கூட அந்த லெவல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்சால் வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதான் அந்த எல்ஐசி ஐபிஓ அது வரன்றதால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க ஓகேங்களா, டொமஸ்டிக் இன்வெஸ்டர். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஒரு அந்த எல்ஐசிஐபி வர வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுருக்குன்றதுக்காக ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி ஒரு சைடு வேவ்லேயே போயிட்டுருக்காங்க. டவுன் அடித்தாலும் ஒரு பேனிக் செல் வந்தாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் வந்து பை பண்ணி மேலே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடந்துச்சு ஓகேங்களா, அதுதான் இந்த மூணு கேண்டலில் வந்து நடந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்து ஸ்லோவாக டவுன் ஆகி மூணே கேண்டல்லே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவரி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதுலேருந்தே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து பையர்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ பேனிக் ஆகாதீங்க ஓகேங்களா, பேனிக் ஆகாமல் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். லெவல்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.